மத நல்லிணக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து பேசி வருவதாக பிரதமர் மோடிக்கு எதிரான மனு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி முறையீடு செய்துள்ளது. பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்தவில்லை என்றும் பாஜகவின் விருப்பத்தின்படியே செயல்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்ற பயத்தின் காரணமாக பாஜகவினர் நம் நாட்டை இந்து தேசம் என்று குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்லாமியர்களை ஊடுருவியவர்கள் என்றும் இந்துக்களின் வளமெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சென்றுவிடுவதாகவும் பிரதமர் மோடி பேசியதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏராளமான புகார்கள் வந்த போதிலும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பியதாக குற்றம் சாட்டியுள்ள செல்வ பெருந்தகை பிரதமர் மோடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பிரதமர் பெயரை சேர்த்திருப்பதால் இந்த மனுவை பதிவுத்துறை ஏற்க மறுப்பதாக முறையிட்டனர். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் மனுவில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து புதிய மனுவை தாக்கல் செய்யும்படியும் அறிவுறுத்தியுள்ளனா்.